ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1ல தேர்ட் யூனிட் மூமெண்ட் ஏரியா மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீம்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்லோப் ஈக்குவேஷன் இஸ், அதுக்கான ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, அதுதான். டிஃப்ளெக்ஷன் இஸ் ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிப்போம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் சொன்னோம் இல்லையா பீமுக்கு. ஸோ அங்கே வந்து பீமுக்கு எப்படி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், கேன்டிலிவர் பீமில் லோட் அப்ளை ஆகும்போது ஃப்ரீ எண்டில் தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்கு நியராக தான் உங்களுக்கு இன்க்ளினேஷன் ஃபார்ம் ஆகிறனால உங்களுக்கு அந்த இன்க்ளினேஷனை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்லோப் தீட்டாக ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஃபிகரில் நீங்கள் எல்லா டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் சிம்பிளி சப்போர்ட்டோடும் கேன்டிலிவரும் டாபிக். ஸோ இதோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பீம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீம்ஸில் வந்துட்டு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை யூஸிங் த மூமெண்ட் ஏரியா மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து பர்டிகுலர்லி கன்வீனியன்ட் ஃபார் த பீம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீம்ஸ் விச் இஸ் ஹேவிங் பாயிண்ட் லோட்ஸ். பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிருக்கணும் அந்த பீமில். ஸோ அந்த பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிறதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமோட ஏரியா அண்ட் சென்ட்ராய்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுக்கான ஃபார்முலா கரஸ்பாண்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் சிம்பிளாக இந்த மூமெண்ட்டுக்கு எது கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட்டோட ஷேப் இந்த ரெண்டு ஷேப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு சென்ட்ராய்டலும் அதோட ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில். ஸோ இந்த டேப்பில் நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஏரியா அண்ட் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங் அப்ளிகேஷனுக்கான பெண்டிங் மூமெண்ட் நீங்கள் இதை கண்டிப்பாக படிச்சு. டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஆஃப் லோடிங் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். இது கேன்டிலீவர் டைப் ஆஃப் பீம் வித் கேன்டிலீவர் டைப் ஆஃப் பீம் வித் அ பாயிண்ட் லோட் விச் இஸ் ஆக்டிங் அட் த ஃப்ரீ எண்ட். ஃப்ரீ எண்டில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த பீமில் ஏற்படுற ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் எதை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் கர்வ். எலாஸ்டிக் கர்வ்னா என்ன நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம், அதில் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ கேன்டிலிவர் பீமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா, ஸோ இப்போ லோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சென்ட்ராய்டல் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சென்ட்ரு ஆஃப் த ஆக்சஸ், அந்த ஆக்சஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போது வென் த லோட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த பீம், த ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வில் பி டிஃப்ளெக்டட். அது வந்து என்னாகும், பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்போது சென்ட்ராய்டல் ஆக்சஸும் என்னாகும்னா வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. சென்ட்ராய்டல் ஆக்சஸும் பீம் டிஃப்ளெக்ட் ஆகிற பொசிஷனுக்கு வந்து என்ன ஆகும்னா கர்வ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகுது, பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது ஸோ இன்டர்னலாக என்னென்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் இன்க்ளினேஷனில் ஸ்லோப் ஃபார்ம் ஆகுது அண்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வில் பி அக்கர் அட் த ஃப்ரீ எண்ட். ஸோ இங்கே லோடு அப்ளை ஆகும்போது நேச்சுரலாக வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இங்கே தான் ஆகும், அப்படியே பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது இதுக்கான எலாஸ்டிக் கர்வ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது இந்த பீமோட பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான எலாஸ்டிக் கர்வை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் இந்த கேன்டிலீவர் பீமுக்கு மூமெண்ட் எடுக்கணும், டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட். ஓகே, ஏ பாயிண்ட்டுக்கு மூமெண்ட்டுனா, ஸோ ஜென்ரல் ஃபார்ம்லாம் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதான் நம்மளுக்கான ஜென்ரல் ஃபார்ம்லா. பெண்டிங் மூமெண்ட்னாவே ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அட் த ஃப்ரீ எண்ட் டபிள்யூ. ஸோ டவுன்வர்டுன்றனால நம்ம எப்போவுமே யூஷுவலாக நெகட்டிவ் சைன் வச்சுருக்கனால மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு த டிஸ்டன்ஸ். பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எந்த விச் பாயிண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி மூமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் த மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல். தட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அபவுட் த ஏ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு எல். ஸோ இதோட மூமெண்ட்டோட ஹைட்டு தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் த ஹச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ எல். அண்ட் தென் இந்த சென்ட்ராய்டலையும் நம்ம இதுக்கான டயக்ராத்துக்கு சென்ட்ராய்டலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸ் ஒன் பார்
இதை நம்ம டேபிள்லேருந்து எப்படி எடுக்கலான்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஷேப் தான் உங்களுக்கு கேன்டிலிவர் பீம் வித் ஃப்ரீ அண்ட் லோடுக்கான உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து சிமிலர் திஸ் ஷேப், இந்த ஷேப்பில் தானே உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கான ஏரியா என்ன ஃபார்ம்லானா ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஹச். ஸோ இதுதான் டோட்டல் லென்த் எல் அண்ட் ஹச் இஸ் த ஹைட் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அல்லது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்டிங் மூமெண்ட் அதுதான் இது. ஸோ அண்ட் தென் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் அப்படின்றப்போ ரெண்டு சென்ட்ராய்டல் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஒன் இஸ் த எக்ஸ் பார், இந்த எங்கே போட்டுக்கோம் இல்லையா அந்த எக்ஸ் பார், அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் த எக்ஸ் ஒன் பார். ஸோ இதில் நம்ம எது மோஸ்ட்லி எடுத்து போனால், ஸோ இந்த எக்ஸ் ஒன் பாரை தான் நம்ம மோஸ்ட்லி வந்து டேக் ஓவர் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த மூணுத்தையுமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், ஷேப் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், ஷேப்புக்கு என்ன ஏரியா, ஸோ அதுக்கான எக்ஸ் பார் என்ன, எக்ஸ் ஒன் பார் என்ன. மோஸ்ட் ஆஃப் த இதில் நம்ம எக்ஸ் ஒன் பார் தான் யூஸ் பண்ணுறனால நீங்கள் இந்த காலத்தை மட்டும் ரிமெம்பர் பண்ணி வச்சுட்டாவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறான்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்துருக்கீங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு ஷேப்பு. அப்போ இதோட டெப்த்ன்றது மைனஸ் டபிள்யூஎல் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதான் ஹச். அண்ட் எக்ஸ் ஒன் பார்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த சென்ட்ராய்டல் பொசிஷன்லேருந்து இந்த லோட் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஹேண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ் ஒன் பார்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் 2/3 of L. ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் பார். இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் பார். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த லோடு அப்ளை ஆகக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஹேண்டு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம எல்லாத்துலேயுமே மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த எக்ஸ் ஒன் பாரையே நீங்கள் வந்து ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுட்டாவே போதுமானது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு மொமெண்டேரியா மெத்தடில் ரெண்டு ஃபார்முலா ட்ரை பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து தியரம் 1 and தியரம் 2. 1 இஸ் எக்ஸ்பிளைன் ஃபார் த ஸ்லோப் ஆஃப் த பீம், அதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்ம்ல மேக்ஸிமம் தீட்டா ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. அப்போ தீட்டா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஏரியா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸோ இதில் காமிக்கிறேன் ஹாஃப் ஏரியா, ஹாஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஹச், அண்ட் எக்ஸ் ஒன் பார் 2/3 of L. அப்படியே நம்ம ஸோ அப்போ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்னென்னா ஏரியா டிவைடட் பை த இஐ தான் வந்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. அப்போது இதுக்கான ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஏரியா என்ன பார்த்தோம், ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போது எல் இன்ட்டு ஹச் ஆர் பி இன்ட்டு ஹச், எல்ன்றதான் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது வித்தும் சொல்லிட்டுக்கலாம், இந்த வெடிங் மூம் டயக்ராத்துக்கு பியும் இது தான். ஸோ அப்போது நீங்கள் ஹாஃப் இன்ட்டு எல்லுக்கு வந்து தட் இஸ் த எல் ஈக்குவல் டு பி, அவ்வளோதான். ஸோ அப்போ அது எல் டிஸ்டன்ஸ் தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, அப்போது இங்கே எல்லுக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ்னால் எல்லே தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஹைட்டுக்கு வந்து டபிள்யூஎல்லுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மைனஸ் ஆஃப் டபிள்யூஎல், மைனஸ் டபிள்யூஎல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு ஏரியா கிடைக்கிது WL²/2. அதே போல் நீங்கள் ஸ்லோப்புக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஏரியா பை ஃப்ளெக்சுரல் ரெஜிடிட்டி, ஏரியா இஸ் WL²/2, இந்த டிவைடட் பை இ அப்படியே தானே இங்கே வரும். ஸோ 2EI. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, 2/3 of X1 bar = 2/3 of L. இதுதான் வந்து உங்களுக்கான ட்ரையாங்கிள் ஷேப்புக்கான, இதுதான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கான எக்ஸ் ஒன் பாருக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ எக்ஸ் ஒன் பார் WL²/2ன்றது ஏரியா, அண்ட் 2/3 of L எக்ஸ் ஒன் பார், அண்ட் ஃப்ளக்சுரல் ரெஜிட்டியை டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2WL³/6EI. ஸோ இதை நம்ம 6 3 2 3 6, ஸோ WL³/3EI. ஸோ அப்போ நம்ம ஆன்சரை எப்படி எடுத்து எழுதுறோம், தீட்டா ஸ்லோப், இதுதான் வந்து ஸ்லோப் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம். ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் WL³/3EI அண்ட் தீட்டா WL²/2EI. ஸோ இதுலேயே உங்களுக்கு செகண்ட் கேஸ், செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ கேன்டிலிவர் பீம் வித் அ கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த பீம். இந்த பீமில் ஏதாவது ஒரு பாயிண்டில், அதாவது சிமிலராக இல்லாமல், அதாவது சென்டர் ஆஃப் த பீமில் இல்லாமல் வேறு ஏதாவது அன்இவன் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பாயிண்ட் லோட் அப்ளை ஆச்சுன்னா அதுக்கான ஸ்லோப் அண்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
So, அப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏவாகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேபி இதை விட லெஸ்ஸராக இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த பொசிஷனுக்கு இல்லை கிரேட்டராகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே உங்களுக்கு இந்த டெரிவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கான டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், ஏ டு சிக்கு வந்து ஏ டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது இந்த எலாஸ்டிக் கர்வ் டயக்ராம் இது போல் சிமிலராகவே தான் வரும். கேன்டிலீவர் பீம் வித் பாயிண்ட் லோடு, ஃப்ரீ அண்ட் பாயிண்ட் லோட் போலவே தான் டிஃப்ளெக்ஷன் வரும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அடுத்த ஃப்ரீ அண்ட் கேன்டிலீவர் பீம்னாவே டிஃப்ளெக்ஷன் அடுத்த ஃப்ரீ அண்டில் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ நியரில் உங்களுக்கு ஸ்லோப் வரும். ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூ ஹாவ் நோ நீட் டு ட்ரா, இதை வந்து ட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த டயக்ராமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே க்ராஸ் போட்டு நோ நீட் டு ட்ரா இன் த எக்ஸாம். ஸோ வெறும் எக்ஸாம்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஏன்னா இதுக்கான ஏரியாவையும் இதுக்கான சென்ட்ராய்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தீரத்துக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் டெரிவேஷனை ஸ்லோப் எவ்வளோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னவா வரும், அதே சிமிலர் ஆஃப் ட்ரையாங்கிள். அதான் ஏன்னா பாயிண்ட் லோடு இல்லையா, பெண்டிங் மூமெண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். அப்போது இதுக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஃபிக்ஸ்ட் அண்ட் இருக்கு இல்லையா, எப்படி மூமெண்ட் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிமிலரே தான் பாயிண்ட் லோடுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, அப்போ அகெயின் மைனஸ் டபிள்யூ, ஏன்னா டவுன்வர்டு இல்லையா, மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள மூமெண்ட், ஏன்னா டேக்கிங் மூமெண்ட் பட் ஏ தானே, அப்போ இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அப்போ மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு ஏ. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் த ஏ வந்து என்ன, மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு ஏ, இதுதான் ஹச் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதோட ஜீரோ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ஜீரோ மூமெண்ட்டு வர்ற பிளேஸில் வரைக்கும் தான் டூ தேர்ட் ஆஃப் எல் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க. அப்போ டூ தேர்ட் ஆஃப் எல்ன்றப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் பாயிண்ட்லேருந்து லோடு ஆக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எல். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போது இங்கே ஃபார்முலா வந்து என்னவாக இருக்கும், இங்கே ஃபார்முலா எக்ஸ் ஒன் பார் ஈக்குவல் டு டூ தேர்ட் ஆஃப் எல் அப்படின் இருக்கும். ஸோ இங்கே எல் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா ஏ டிஸ்டன்ஸ் தான் எல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இங்கே வரைக்கும் இருக்க இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்போது இந்த பெனிமம் டயக்ராத்துக்கு எல்ன்றப்போ லென்த்ன்றப்போ இந்த ஏவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், அதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போது நம்ம பீமுக்கு வந்து லோட் ஆக்ட் ஆகாத சர்ஃபேஸ், அதாவது லென்த் ஆஃப் த பீமை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பீமுக்கும் இந்த லென்த் ஆஃப் த பீமுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கான எஃபெக்ட் இங்கேயும் அக்கர் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஃபுல் லென்த் ஆஃப் த பீமை தான் நம்ம வந்து டேக்கன் இன் டு அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். அப்போது இந்த லென்த் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ் ஒன் பாரோட. அப்போ இந்த லென்த் என்னவா இருக்கும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்போ டோட்டல் லென்த் ஈக்குவல் டு எல்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, டோட்டல் லென்த் இஸ் எல். அப்போ டோட்டல் லென்த் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நோன், தட் இஸ் த ஏ. அப்போ இது என்னவா இருக்கும், டோட்டல் எல் மைனஸ் ஆஃப் ஏ பண்ணிட்டோன்னா இது மட்டும் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே டோட்டல் எல் மைனஸ் ஆஃப் ஏ, ரைட். ஸோ அப்போது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம டிஃப்ளெக்ஷன் சாரி ஸ்லோப்பை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஏன்னா தியரம் ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஸ்லோப்பை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ தீட்டா மேக்ஸ் ஸ்லோப் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை ஃப்ளக்சுரல் ரெஜிட்டி தானே ஃபார்முலா. அப்போ ஃபார்முலாக்கு ஏரியா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது ஃபார்முலா. ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு நோன் ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ ஹாஃப் இன்ட்டு பிக்கு வித்துக்கு வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, இங்கே இங்கே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏ. ஸோ அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டபிள்யூ ஏ. ஸோ ஹச்ன்றது மைனஸ் ஆஃப் டபிள்யூஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபைண்ட் அவுட். மைனஸ் இஸ் ஒன்லி ரிப்ரசன்ட் ஃபார் த டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன், அதனால நீங்கள் போடலாம் போடாமையும் இருக்கலாம். டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் அல் டவுன்வர்ட் ஸ்லோப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டா போதும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஏ ஸ்கொயர் பை டூ இஸ் த ஏரியா. ஸோ அப்போ ஏரியா பை த ஃப்ளக்சுரல் ரெஜிடிட்டி தானே. அப்போ டபிள்யூஏ ஸ்கொயர் பை டூ டிவைடட் பை த இஐயால் டிவைட் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். இதுதான் ஸ்லோப்புக்கான உங்களுக்கான இந்த கேன்டிலீவர் வித்
இந்த டைப் ஆஃப் பாயிண்டோடுக்கும் ஸ்லோப்பே தான் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு மோர்ஸ் தீரம் டூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம். அப்போ டிஃப்ளெக்ஷன் ஏரியா இன்ட்டு எக்ஸ் ஒன் பார் டிவைடட் பை ஏ. ஸோ இதுக்கான உங்களுக்கான எக்ஸ் ஒன் பார்ன்றது டூ தேர்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருந்ததுலேயே அந்த இருக்குது பாருங்கள், ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எல் மைனஸ் ஆஃப் ஏ. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பீமுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும் இந்த லோடோட எஃபெக்டை. அப்போ டூ தேர்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆஃப் எல் மைனஸ் ஆஃப் ஏ, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இந்த எல்சிஎம் இதெல்லாம் எடுக்க கண்டிப்பாக தெரியணும். இதெல்லாம் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன சால்வ் பண்ணி கொண்டு வந்தோன்னா ஏ டிவைடட் பை த்ரீ ஆஃப் இந்த மைனஸ் இங்கே போட்டு இந்த ஃபார்முலாக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே மாற்றி வச்சுக்கிறோம். ரைட். ஸோ அப்போது இதுக்கான எக்ஸ் ஒன் பாரும் தெரிஞ்சிச்சு. இப்போது ஏரியா இன்ட்டு எக்ஸ் ஒன் பாரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏரியாங்கிறது டபிள்யூ ஏ ஸ்கொயர் பை டூ இஏன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இருக்குது பாருங்கள் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா தீட்டா மேக்ஸ் என்ன வந்தது, டபிள்யூ ஏ ஸ்கொயர் பை டூ இஏன்னு வந்தது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஏரியா இன்ட்டு எக்ஸ் ஒன் பார் தானே. அப்போ எக்ஸ் ஒன் பார் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஒன் பார் இஸ் டூ தேர்ட் ஆஃப் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் ஆஃப் திஸ். அப்போ ஏ பை த்ரீ மைனஸ் ஆஃப் எல் தான் உங்களுக்கு எக்ஸ் ஒன் பார். அதையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இஸ் இதுதான் உங்களுக்கு ஆன்சர், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். தேங்க்யூ. இந்த ரெண்டு டெரிவேஷனுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே ஃபுல் வியூவில் இமேஜாக கொடுத்துருக்கேன்ப்பா. நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.